அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இங்கு கூடியுள்ள கனிமிகு விழா தலைவர்களை, நிர்வாக பெருமக்களை, பெற்றோர்களை, சகோதர சகோதரி மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் இதயம் கனிந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான்கு பேச எடுத்துக்கொண்டு தலைக்கு பணியும் பண்ணுவோம். மனிதனிடம் பணிப்பு இல்லாவிட்டால் அவர் ஹிட்லராக, முசோலினியாக, கொச்சையாக, பிஹானாக, நம்ரூதாக, காரனாக ஆக்குகிறார். பணியின்மை ஒரு ஜாதியத்துக்கு மூல காரண பெருமை. மன்னால் படிக்கப்பட்ட ஆர்மியோட நெருப்பான் படிக்கப்பட்ட நானே உயர்ந்தவன் என்று பெருமை அடித்தான். இப்ளீஸ் முதல் இன்றையவர்கள் வரை பாவம் செய்தவருக்கு ஆணிவர் பெருமை. கோபம், பொறாமை, புறம் பேசுதல், கொள் சொல்தல் ஆகியவற்றுக்கு அசனாக இருப்பது பெருமையை. நபிமணியிடம் எவராவது முசாபாக செய்தல் முசாபாக முடிந்த அந்த நபரே கையை எடுக்காமல் நபிமணி அவர்கள் தங்கள் கையெடுக்க மாட்டார்கள். இது படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடமும் சேர்ந்தே அமருவாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பது எல்லோருக்கும் தெரிவதற்காக வேண்டுகோளின் படி சற்று உயரமான இடத்தில் அமருவாக. பணிவை காட்டிய பெரியார்களின் சம்பவங்கள் பல உண்டு. தாங்கள் விரும்பினால் மதுமலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று இப்ரேல் சொன்ன போது வேண்டாம் என்று பணியுடன் சொன்னார்கள் பண்பு நபி அவர்கள். ஒரு நாள் சாப்பிடுவது, மறுநாள் பசியுடன் இருப்பது எனக்கு மிகப்பெரிய எம்பெருமானால் சனலாவல் இஸ்லாமர்கள் பொறாமை, பெருமை, பணியின்மை இவை இருக்கும் வரை மனிதன் தகுதி இல்லாதவனாயிருப்பான். இவைகள் அகண்டுவிட்டால் தகுதி உள்ளவனாக ஆக்கிவிடுகிறான். ஒருவர் தொழுவை, நோன்பு, திக்கரு போன்றவைகளில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்தார். இத்தனை காலமாக இப்படி அமல் செய்து வருகிறேன். அல்லாஹ்விடமிருந்து எந்தவித உதிப்பும் உள்ளத்தில் ஏற்படவில்லையே என்று ஒரு பெரியாரிடம் சென்று கேட்டார். உன்னை இவ்வாறு அமல் செய்ய வைத்தவனே அல்லாஹு தானே வேறு என்ன உதிப்ப வேண்டும் என்றார். அப்படிய பணிவுதான் சுவனத்துக்கு அழைத்து செல்லும். பணியுடன் பிரச்சனைகள் இல்லாத சுக வாழ்வை தரும். எனவே நாம் பணியுடன் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.